ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஆனியன் சமோசா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு அஞ்சு வந்து சின்ன சின்ன நறுக்குனது, கூடவே ஒரு இன்ச்சு போல் இஞ்சி அதையும் சின்ன சின்ன நறுக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆறு சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெறும் ஆனியன் தான் ஆட் பண்ணுறதுனால எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சை பட்டாணி வச்சு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் ஸ்டஃப் செய்யும் போது நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணல. இப்போயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வெங்காயம் மட்டும் இருக்கிறதுனால வெங்காயம் தண்ணி விடும், உப்போட சேர்த்தோன்னா இன்னும் அதிகமாகிடும். ஸோ ஸ்டஃப் வந்து நம்ம ஷீட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை பைண்ட் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆனியன் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சமோசா செய்யறதுக்கு ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்ஸையும் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சமோசா ஸ்டஃப் ஆட் பண்ணது பிறகு அதை ஒட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேஸ்டாட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணி சமோசாவை ஒட்ட போகிறோம். அடுத்தது நம்ம சமோசாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டேன். எடுத்தது பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் சென்டரோடு அதிகமாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணது பிறகு ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ கொஞ்சம் அதிகமாக இடம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில். பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃப் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ இதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டஃப்பெல்லாம் வெளியில் வராது. ஸோ இதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கடைசி ஃபோல்டு பண்ணது பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு நமக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸில் தான் நம்மளோட ஆனியன் ஸ்டஃப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆனியன் ஸ்டஃப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆனியன் ஸ்டஃப் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு மறுபடியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு பிறகு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணும்போதே வந்து மைதாவோட பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கடைசியாக இருக்கிற அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஒரு சமோசா ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க சமோசாவும் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணது பிறகு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ வரிசையாக இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் மோடில் உங்களுக்கு அடுத்த சமோசாவும் நான் எப்படி செஞ்சேங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சமோசா எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடையில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாயிருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமோசாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்ச் வைஸாக சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க ஸ்டஃப்பு அதே மாதிரி எல்லா சைடும் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ என்னோடய ஒரு பேட்ச் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து வைக்கும் போதே பயங்கர சூடாக இருந்துச்சு சமோசா எல்லாமே. சமோசா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2-3 ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணி பச்சை மிளகா சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட. ஸோ நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக சமோசாவை டேஸ்ட் பார்த்துடலாம். பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ ஒரு சமோசா எடுத்தேன், எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.